ஹாய், அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் வந்து சொந்த வீடு, வாகனம், இடம் இதெல்லாம் வாங்கணும்னு நினைக்கிறவங்க வந்து செய்ய வேண்டிய முக்கியமான பரிகாரம் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். பொதுவாகவே இந்த பரிகாரம் வந்து செவ்வாய்க்கிழமை அன்று தான் நம்ம பண்ணணும். எப்படி இந்த பரிகாரம் பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். செவ்வாய்க்கிழமை காலையில் நீங்கள் இந்த பரிகாரம் பண்ணாலும் சரி, மாலை வந்து பண்ணாலும் சரி, எந்த நேரத்தில் இந்த பரிகாரம் பண்ணணும் அப்படின்னா, செவ்வாய்க்கிழமை காலை 6 மணி முதல் 7 மணி வரை, இரவு 8 மணி முதல் 9 மணி வரை இந்த பரிகாரம் பண்ணலாம். வாராகி அம்மன் தை படம் இருந்துச்சு அப்படின்னா, படத்தை சுத்தம் பண்ணி மஞ்சள் குங்குமம் வச்சுக்கோங்க. வச்சுவிட்டு அதுக்கு முக்கியமான மலர்கள் என்ன சாத்தணும் அப்படின்னா, செவ்வரளி மலர் சாத்தணும், இல்லைன்னா செம்பருத்தி சாத்திக்கலாம். இப்போது வந்து படம் இல்லாதவங்க வந்து அகல் விளக்கு எடுத்துக்கோங்க. அகல் விளக்கில் மஞ்சள் குங்குமம் வைத்துட்டு 5 வெற்றிலை எடுத்துக்கோங்க. 5 வெற்றிலை எடுத்து அதை நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு வெற்றிலையிலையும் மஞ்சள் குங்குமம் வைக்கணும். வைத்து விட்டு நம்ம ஒரு தாம்பாள தட்டு எடுத்துக்கோங்க. தாம்பாள தட்டுலேயே மஞ்சள் குங்குமம் எல்லாம் வைத்துட்டு ஐந்து வெற்றிலை சுற்றி வச்சு நடுவில் வந்து ஒரு அகல் விளக்கு வச்சுக்கோங்க. அகல் விளக்கில் நல்லெண்ணெய் அல்லது நெய்யை ஊற்றிக்கலாம். பஞ்சுத்திரியால் நம்ம விளக்கேற்றி வைத்துக்கொள்ளலாம். வைத்து விட்டு நம்ம வந்து செவ்வரளி மலர் சுற்றி வச்சுக்கலாம், இல்லைன்னா செம்பருத்தி கூட வச்சுக்கலாம். அன்னைக்கு வந்து வைக்க வேண்டிய நெய்வேத்தியம் வந்து மாதுளம்பழம் மட்டும் வச்சா கூட போதும். வைத்து விட்டு நம்ம என்ன பரிகாரம் செய்யணும் அப்படின்னா, சிவப்பு கலர் துணி எடுத்துக்கோங்க. அதை சதுரமாக கட் பண்ணிவிட்டு செம்பருத்தி பூ இருக்கு பார்த்திங்கன்னா, செம்பருத்தி பூ வச்சுருங்க. வைத்து விட்டு 1 ரூபாய் நாணயம் வச்சுக்கோங்க. வைத்து விட்டு உங்களுக்கு என்ன வாங்கணும், இப்போ சொந்த வீடு வாங்கணுமா, இல்லைன்னா வாகனம் வாங்கணுமா, இல்லை இடம் வாங்கணுமா, என்ன வாங்கணுமோ அதை வந்து ஒரு பேப்பரில் எழுதிக்கோங்க. இப்போ சொந்த வீடு வாங்கணும் அப்படின்னா, சொந்த வீடு நான் சீக்கிரமாக வாங்கணும் அப்படிங்கிறத எழுதி வச்சுக்கோங்க. இல்லைன்னா வாகனம், என்ன வாகனம் வாங்கணுமோ அந்த வாகனம் எனக்கு வேண்டும் அப்படிங்கிறத நீங்கள் எழுதி அந்த சிவப்பு துணியில் வந்து சேர்த்து நீங்கள் வந்து ஒரு மூட்டை மாதிரி கட்டிக்கிடணும். கெட்டிட்டு அதை வந்து வாராகி அம்மன் படம் இருந்தால் படத்துக்கு முன்னாடி வச்சுக்கோங்க. அப்படி இல்லை, படம் இல்லாதவங்க அப்படின்னா, பொதுவாக நம்ம வந்து அம்மன் காமாட்சி அம்மன் விளக்குக்கிட்டயோ, இல்லைன்னா உங்களுக்கு என்ன இஷ்ட தெய்வம் பிடிக்குதோ அந்த தெய்வம் பக்கத்தில் இந்த மூட்டையை வச்சுருங்க. வைத்து விட்டு தினமும் வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, தீப தூப ஆராதனை அதுக்கு காமிச்சிக்கிட்டே இருக்கணும். உங்களுடைய வேண்டுதலை வந்து அடிக்கடி நீங்கள் சொல்லிக்கிட்டே இருக்கணும். வாராகி தாயிட்டம், எனக்கு வந்து சீக்கிரமாக சொந்த வீடு வாங்கணும், நீங்கள் தான் உதவி செய்யணும், என்னுடைய பிரார்த்தனையை வந்து பலிக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் வேண்டிக்கிட்டே வாங்க. கட்டாயமாக வந்து சொந்த வீடோ வாகனமோ இடமோ எதாக இருந்தாலும் உங்களுக்கு என்ன வேண்டுமோ அந்த ஆசை வந்து சீக்கிரமாகவே நிறைவேறும். இந்த பரிகாரம் வந்து உங்களுக்கு நல்ல பலனே கொடுக்கும். வைக்க வேண்டியது ரொம்ப எளிமையான பரிகாரம், செம்பருத்தி பூ 1 ரூபாய் காயின் மட்டும் வச்சா போதும். அதுக்கப்புறம் நமக்கு வந்து பாசிட்டிவாக எழுதுறது வந்து எல்லா கடவுளுக்குமே பிடிக்கணும். இந்த வேண்டுதல் இருந்தாலும் அது எழுதி வைத்தால் அது சீக்கிரமாக பலிக்கும். அதனால் எழுதி வச்சு வழிபாடு பண்ணுங்கள். அதுக்காக நம்ம வெற்றிலை வச்சு நம்ம தீபம் ஏற்றோம் அப்படின்னா, வெற்றியை கொடுக்கறதா வெற்றிலை. நம்ம வாராகி அம்மன் தாயிட்ட வந்து வெற்றிலை வைத்து வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா, நம்மளுடைய வேண்டுதல் சீக்கிரமாக நிறைவேறும். இந்த பரிகாரம் வந்து நம்ம சொந்த வீடு வாங்குறதற்காக, இந்த பரிகாரமும் இந்த வெற்றிலை தீபம் ஏற்றி நம்ம செஞ்சோம் அப்படின்னா, செவ்வாய்க்கிழமை என்று நம்மளுடைய வேண்டுதல் சீக்கிரமாக நிறைவேறி நமக்கு என்ன ஆசையோ அது நிறைவேறும். அந்த வாராகி தாயோட ஆசீர்வாதத்தோடு நமக்கு நிறைவேறும். மறுநாள் காலையில் அந்த வெற்றிலை எடுத்து நம்ம காஞ்ச பிறகு செடியில் போட்டுடலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீரில் விட்டுடலாம். அதுக்கப்புறம் வந்து இந்த சிவப்பு துணியில் வச்சுருக்கோம் பரிகாரம் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, அது வந்து செவ்வாய்க்கிழமை என்று நீங்கள் வச்சால் மறு செவ்வாய்க்கிழமையும் மறுபடியும் அந்த பரிகாரம் பண்ணும்போது அதை நம்ம வெளியே எடுத்துக்கலாம். அதாவது செம்பருத்தி பூ நல்லா வாடி இருக்கும், அந்த பூவை எடுத்துகிட்டு நம்ம செடிக்கடியிலோ இல்லை நீரில் விட்டுடலாம். அந்த 1 ரூபாய் காயினை திருப்பி அந்த பரிகாரத்துக்கு மறு பரிகாரத்துக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து நம்ம எழுதி வைக்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்களுக்கு என்ன வேணுமோ அதை நீங்கள் எழுதி வைக்கிறது தான் உங்களுக்கு சீக்கிரமாகவே உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் கொடுத்து சீக்கிரமாகவே வீடு வாகனம் எல்லாம் வாங்குவீங்க. உங்களுக்கு இந்த வீடியோவில் ஏதாவது ஒரு வகையில் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா, லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த ஒரு நல்ல ஆன்மீக தகவலுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.